நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு இன்னைய தேதிக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னடானா பைசா. இந்த பைசாவுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டைல் வந்து என்னென்னா, ஒன்று யார் ரூட்டுக்கு நீங்கள் வாங்க, இல்லை உங்கள் ரூட்டுக்கு நான் வந்துடுறேன். என்னுடைய ரூட்டு வந்து என்னடான்னா, பணம்னா என்ன, பணம் எதுக்கு தேவைப்படுது, பணம் எப்படி உருவாச்சு, இந்த பணங்கிறது வந்து சைக்கலாஜிக்கலாக எது எதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, இதெல்லாம் என்ன அசிங்கம், இப்படி யோசனை பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது ஏன் ஸ்டைல். ஆனால் மக்களுக்கு வந்து என்னடான்னா, உடனடி லாட்ரி, எனக்கு பைசா வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதான் கேட்பாங்க. இதுக்கு வந்து சிம்பிள் ரெமெடிஸ் இருக்குது. அதாவது வந்து லக்னத்திலிருந்து ரெண்டாவது இடம் தான் தனஸ்தானம். இது வந்து வாக்குஸ்தானமாகவும் இருக்குது. நீங்கள் மௌன விரதம் இருக்கீங்கன்னு வைங்க, அதாவது அந்த ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானமாக லாக் ஆகிடணும், மௌன விரதம். அப்போ வந்து என்னடா ஆகணும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தனஸ்தானமாக பூஸ்ட் ஆகும். இது ரொம்ப சிம்பிள். அதாவது வோல்டேஜ் வந்து லோவாக இருக்குது, வோல்டேஜ் லோவாக இருக்கும்போது இருக்கிற ஃப்ரிட்ஜு கீசரு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து ஒரு சின்ன ஜீரோ வாட்ஸ் பல்பு போட்டுக்கிட்டு போர்ட்டபிள் டிவியில் படம் பார்க்கலாம். சரி, மௌன விரதம் இருந்தால் சரியாக போயிடுமா அப்படின்னா, இப்போ வந்து சில பேருக்கு வந்து ரெண்டு எட்டில் ராக்கு இது இருக்கும், அவங்க மௌனமாக இருந்தாலும் இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிறமொழி, அதோட வந்து முக்கியமாக அந்நிய மொழி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி ஏதாவது. இப்போ வந்து 30 நாளில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதை வர வச்சுக்கிட்டு சும்மா காமெடிக்கு பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த தோஷம் குறையும், பைசா வரும். இப்போ சில பேருக்கு வந்து ரெண்டாவது இடத்துல செவ்வாய் இருக்கும், பணம் கொடுக்குறவனை கூட இவங்க ரேக்கி விட்டு கொடுக்க முடியாது போடான்னு செய்ய வைப்பாங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த கந்தர் சஷ்டி கவசம், அதில் வந்து சில ஸ்டான்சாஸ் எல்லாம் வரும், குட்டு குட்டு கூறு வடிவேலால், அது ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அந்த பார்ட் வரைக்கும் வந்து வாய் விட்டு சொல்லலாம், அப்போ அந்த எஃபெக்ட் குறையும், பைசா வரும். இப்போ சிலருக்கு வந்து ரெண்டாவது இடத்துல சந்திரன் இருக்கும், ஏறனா ரயில், இறங்கினா ஜெயிலு, இது நம்ம கேஸ். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, மிமிக்ரி பண்ணலாம். இப்போ அதாவது வந்து நீங்கள் வந்து ஒன்றும் ஸ்டேஜில் போய் ப்ரோக்ராம் கொடுத்து பரிசு பாராட்டெல்லாம் வாங்க போகிறது ஒன்றும் கிடையாது, சும்மா ட்ரை பண்ணுறது அவ்வளோதான். ட்ரை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப கேவலமாக இருந்து எதிராளி நக்கல் அடித்தோம்னா இன்னும் நல்லது, அது சூப்பர் பரிகாரம். அடுத்தது வந்து சனி, சில பேருக்கு ரெண்டாவது இடத்துல சனி இருக்கும், அவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த மாதம் பேமெண்ட்டு அப்படின்னு வெயிட்டிங்கில் இருப்பார். அது என்ன ஆகுன்னா, 13 மாதம் கழிச்சு வரும், அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த சென்னை ஸ்லாங்கு பேசலாம், காமெடியா, அதாவது குடும்பத்தில் நெருங்கிய நட்பு வட்டங்களில் அந்த சென்னை ஸ்லாங்கில் பேசும்போது அந்த தோஷம் குறையும். அதே போல் இந்த மரணக்கானா அப்படின்னு ஒரு பாட்டு, அது இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு, நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும் தெரியும். அந்த பாடல்களை வாய் விட்டு பாடிக்கிட்டு கிடக்கலாம், அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் இந்த
குடும்பம் இந்த ரெண்டாம் பாவம் குடும்பத்தையும் காட்டுது, குடும்பஸ்தானமும் இதான். அதனால் வந்து குடும்பத்தை பிரித்திருப்பது, அதாவது சில பேர் வந்து காலையில் எழுந்திருப்பான், மொபைலில் நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே கிடப்பான், ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுன்னா அப்போ தான் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு கிளம்புவோம். அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நாமளே வாலண்டியராக குறைச்சிக்கிறது. இப்போ காலையில் எழுந்திரிச்சது டீ கடைக்கு போகலாம், டீ கடையில் ஒரு நாலு பேப்பர் இருந்தால் புரட்டலாம். அதை போல் வீட்டில் இருக்கிற நேரத்தை குறைச்சிக்கணும், அது ஒரு பாயிண்ட். அடுத்தது இதான் வந்து நேத்திரஸ்தானம். அதனால் காலை மாலை ஒரு 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்களுடைய பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து கண்களுக்கும் வாய்க்கும் கருப்பு துணி கட்டிக்கிட்டு எதையும் பார்க்காம எதையும் பேசாமல் இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 9 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து பிரிகாஷன்.